தமிழக அரசு சென்னையிலிருந்து சேலத்திற்கு ஒரு புதிய 8-வழி சாலையை அமைப்பது என்று அறிவித்து அதற்கான பணிகளை ஒரு போர்க்கால அடிப்படையிலே மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பாதை வழியாக, அந்த சாலை வழியாக நிலம் கையகப்படுத்துகிற பணி எந்த விதமான சட்ட வரம்புகளுக்கும் உட்பட்டு அனைத்து உரிமைகளையும் காலிலே போட்டு மிதிக்கக்கூடிய அளவுக்கு மிக அராஜகமான முறையிலே அந்த நிலம் கையகப்படுத்துகிற பணியினை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளிடம் இங்கே சாலை அமைப்பதற்கு அந்த நிலத்தை கொடுக்கிறீர்களா இல்லையா என்ற ஒப்புதல் கூட கேட்கப்படவில்லை. சட்டப்படி அது கேட்டாக வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களையெல்லாம் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு, கருத்து தெரிவிப்பதற்கு அவகாசம் வேண்டும் என்று கேட்ட அடிப்படையில் அவகாசத்தை ஒரு பக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு அவகாசத்தை ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அவசர அவசரமாக அவங்க வீடுகளில் போய், அவங்க வயல்களில் போய் வீடுகளில் அதை இடிப்பதற்கான கல் நடுகிற வேலையை எப்படி அரசாங்கம் மேற்கொள்கிறது என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியானால் எதுக்கு ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு அவகாசம் கொடுத்தாங்க? அதெல்லாம் வெறும் நாடகம் என்பது போன்ற ஒரு தோற்றம் தான் இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 7-8000 ஏக்கர் நிலங்கள், விளை நிலங்கள் வீணாக போகிறது. நூற்றுக்கணக்கான குழாய் கிணறுகள், நீர்நிலைகள், திறந்த கிணறுகள், ஏரிகள், குளங்கள் அனைத்தும் நாசமாக்கப்பட உள்ளன. பல 1000 ஏக்கருக்கு மேலே வனநிலங்கள், வனங்கள் அழிக்கப்பட்டு மலைகள் உடைக்கப்பட்டு அந்த சாலை செப்பனிடப்பட இருக்கிறது. இவ்வளவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாலை அவசியமா என்கிற கேள்விதான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். ஏற்கனவே சென்னையிலிருந்து சேலத்துக்கு போவதற்கு 3 சாலைகள் இருக்கிற போது அதில் 2 சாலைகள் 4-வழி சாலையாக இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் 4வது ஒரு சாலை எதற்கு அவசியம் என்கிற கேள்விக்கு தமிழக அரசிடமிருந்து நியாயமான பதில் எதுவும் இதுவரைக்கும் வரவில்லை. இன்னும் சொல்ல போனால், சென்னையிலே இருந்து ஆத்து உளுந்தூர்பேட்டை வழியாக சேலத்துக்கு செல்லுகிற சாலை பல இடங்களிலே 2-வழி சாலையாகத்தான் இருக்கிறது. 4-வழி சாலைக்கு நிலத்தை கையகப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன் 4-வழி சாலையாக நீங்கள் போடலை, 2-வழி சாலையாக வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அங்கே இருக்கிற அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இன்னும் ஏற்படவில்லை, ஆகவே இப்போது 2-வழி சாலையாக போட்டிருக்கிறோம். போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிற போது 4-வழி சாலையாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற சாலையில் 4-வழி சாலைக்கான போக்குவரத்து நெரிசலே இல்லாத போது இப்போ புதுசாக ஒரு சாலை, அதில் அது வந்து விரைவு சாலை என்கிற பேரில் அந்த சாலையை போட போகிறார்கள். இதுவரைக்கும் இந்தியாவில் சாதாரணமாக பார்த்தா ஒரு சாலை செப்பரிடுவதற்கு 2-3 கோடி ரூபாய் தான் இது வரைக்கும் நிதி ஒதுக்குவார்கள். ஆனால் இந்த சாலைக்கு 1 கிலோமீட்டருக்கு 32 கோடி ரூபாய் என்கிற அளவில் கணக்கிட்டு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே சாலையிலே ஒப்பந்த பணிகள் செய்யப்பட்டதில் ஏராளமான முறைகேடுகள் வந்து பல நிறுவனங்கள் வீடுகளிலே வருமான வரித்துறை சோதனை நடத்தப்படுகிற போது கோடி கோடியாக பணமும் கோடி கிலோ கணக்கில் தங்கமும் பறிமுதல் பட்ட செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் 32 கோடி ரூபாய் 1 கிலோமீட்டருக்கு ஒதுக்கியிருப்பது உண்மையிலே இந்த சாலையை போடுவதற்கு தானா, அல்லது சாலையை காரணம் காட்டி அதில் இருக்கிற பணத்தை மடைமாற்றுவதற்கான ஏற்பாடா என்கிற சந்தேகம் உள்பட எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இன்றைய தினம். அது மட்டும் இல்லை, சில பேர் சொல்கிறாங்க இந்த சாலை வந்தால் ஏதோ பொருளாதார வளர்ச்சி வந்துடும், தொழிற்சாலை வந்துடும். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் சாலை 4-வழி சாலைகள் இருக்கிறது, 6-வழி சாலைக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த சாலையின் ஓரத்தில் நிலம் தொழிற்சாலை வளர்ந்திருக்கிறது என்கிற எந்த விவரங்களும் இல்லை. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிற சாலைக்கு 2 பக்கமும் வெறும் கரம்பாக தான் கிடக்கு, காடாக தான் கிடக்கு, ஒன்றும் தொழிற்சாலைகள்லாம் வரல. ஒரு சாலை போட்டு விட்டால் தொழிற்சாலை வந்துவிடும் என்று உலகத்தில் எந்த பொருளாதார நிபுணரும் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. தொழில் வளர்ச்சிக்கு என்றால் வேறு சில அமைப்புகள்லாம் இருக்க வேண்டும், வேறு சில தேவைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இப்போ தான் நம்முடைய தொழிலமைச்சர் சட்டமன்றத்தில் 50,000 தொழிற்சாலைகள் மூடி 5 லட்சம் பேர் இன்றைக்கி வேலை எழுந்திருக்காங்க கடந்த ஒரு ஆண்டில் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலையே 50,000 தொழிற்சாலை மூடி கிடக்குது. அந்த திருப்பூரில், ஈரோடில், அதே மாதிரி இங்கே திருவொற்றியூரில், அம்பத்தூரில் இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் ஆந்திராவுக்கும் ஒரிசாவுக்கும் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உட்டா போதுன்னு இருக்கிற தொழிற்சாலை அதிபர்கள் அண்டை மாநிலத்துக்கு இடம்பெறுவதற்கு முயற்சி பண்ணுற நேரத்தில் புதுசாக சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க சாலையை போட்டு விட்டால் அந்த தொழிற்சாலைலாம் வந்துடும். அது மட்டும் இல்லை, வழக்கமான சாலை என்பது வேறு, இந்த சாலை என்பது வேறு. இந்த சாலையில் மணிக்கு 120 கிலோமீட்டர் செல்ல வேண்டும் அப்படின்னா 160 கிலோமீட்டர் வேகத்திலே வாகனங்கள் செல்ல வேண்டும். அப்படியானா இது ஒரு விரைவு சாலை என்கிற அடிப்படையில் இந்த 2 சாலையினுடைய 2 பக்கமும் வலுவான தடுப்புகளை உருவாக்கி விடுவார்கள்.
கால்நடைகளோ மற்றவர்களோ யாரும் இந்த சாலையை குறுக்கையே வர முடியாது. ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு யாராவது போக வேண்டும் என்று சொன்னால் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பயணம் செய்து அங்கே இருக்கிற வழியின் மூலமாக சாலையை கடந்து போக முடியுமே தவிர, நினைச்ச இடத்துலலாம் சாலையை குறுக்க கடப்பதற்காக கடந்து செல்வதற்கான ஏற்பாடே இல்லாத போது இந்த சாலைக்கு பக்கத்தில் எப்படி வணிக நிறுவனம் வரும்? சில பேர் விவசாயம் நினைக்கிறாங்கன்னா இந்த சாலையை போட்டால் அங்கே நிலத்துக்கு விலை ஏறிடும், அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஏறிடாது. இந்த விலை ஏறுறதுங்கிறது ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுடைய தந்திரமே தவிர அப்படி ஒன்றும் விலை ஏறினதா எங்கேயும் வந்து உண்மை கிடையாது. எனவே இப்படி ஒரு தானடித்த மூப்பாக எந்த விதமான கருத்து கேட்பு நடத்தாமல், யாருடைய ஆலோசனையும் கேட்காமல், நிலத்தை கையகப்படுத்துகிற அவருடைய கருத்தையும் கேட்காமல் இயற்கையை அழித்து, இயற்கை சூழ்நிலையை அழித்து, வளமான நிலங்களை அழித்து, வனங்களை அழித்து, மலைகளை அழித்து இப்படி ஒரு சாலை போட வேண்டிய அவசியம் ஏன் இருக்கிறது என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அழுத்தமான கேள்வி. நாங்கள் இதை எதிர்த்து இப்போ வந்து நடைபயணம் போகிறதுன்னு நாங்கள் கேட்குறோம். ஏன் நாங்கள் ஏன் நடைபயணம் போகக்கூடாது? அரசாங்கத்துக்கிட்ட இதுக்கு பொருத்தமான காரணங்கள் இருந்தால் அவங்க விளக்கி பிரச்சாரம் பண்ணட்டும். நாங்கள் இந்த நியாயமான காரணங்களை சொல்லி மக்கள் மத்தியில் நடைபயணம் போகிறோம், பிரச்சாரம் பண்ண போகிறோன்னு சொன்னால் அதுக்கு உடனே காவல்துறை இப்போது அனுமதி மறுத்து இப்பொழுது கடிதம் கொடுத்துருக்கிறார்கள். ஆகவே அந்த பசுமை வழி சாலையை எதிர்த்து துண்டு புரசரம் போடக்கூடாது, கிராமங்களில் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, கிராமங்களை போய் பார்வையிட போனாலே கைது செய்வது, இது என்ன அவ்வளோ பெரிய ஒரு அடக்குமுறையை நீங்கள் அடக்குமுறையை பயன்படுத்துகிறீங்க? ஆகவே உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இந்த சாலை போடுவதில் நியாயமான காரணங்கள் இல்லை. ஆகவே அது எதிர்த்து சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட வழி கிடையாது, பதில் கிடையாது. ஆகவே குரல் வலையை நெரிச்சு யாரையும் பேசக்கூடாமல், எழுத விடாமல், நோட்டீஸ் கூட விநியோக விடாமல் காவல்துறை பார்த்தீங்கன்னா ஒரு கண்மூடித்தனமாக இன்றைக்கு செயல்படுகிறது. எதுக்கெடுத்தாலும் வழக்கு, எதுக்கெடுத்தாலும் சிறை என்கிற இந்த போக்கு என்பது நிச்சயமாக பயன்படாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இப்போ இந்த சாலை மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னொரு 10 சாலைகள் தமிழ்நாட்டில் செப்பரேட்ட போகிறாங்களாம். இப்போ தமிழ்நாட்டில் 8 வழி சாலை தான் மக்களுடைய அடிப்படையான வாழ்வு கோரிக்கையாக இருக்கிறதா? மக்கள் வேறுபடுத்த கேட்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம், நல்ல வளர்ச்சிக்கு திட்டங்களை போடுங்க. ஏற்கனவே இருக்கிற சேது சமுத்திர திட்டம் அதை நிறைவேற்றுங்க. ஏற்கனவே அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டம் அதை நிறைவேற்றுங்க. ஏற்கனவே ஜெயலலிதா காலத்தில் 11,000 கோடிக்கு டெல்டா மாவட்ட பாசன மேம்பாடு திட்டம் என்பது உருவாக்கப்பட்டு மத்திய அரசாங்கத்தில் கிடப்பில் இருக்குது. இந்த 10,000 கோடி அதுக்கு கொடுங்க, டெல்டா மாவட்டமே வளமான பிரதேசங்களாக மாறும். தமிழ்நாட்டில் இருக்கிற 34,000 நீர்நிலைகளை ஏரி குளங்களை ஆழப்படுத்துறதுக்கு நிதியை ஒதுக்குங்க. அது வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கும், நலிந்து கிடக்கிற விவசாயத்தை வளப்படுத்தும். ஏற்கனவே குடிநீருக்கு ஆளா பறக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிநீர் பஞ்சத்தை தீர்க்கறதுக்கு அது பயன்படும். இப்படியான அடிப்படையான திட்டங்கள் எல்லாம் இருக்கிற, தேவைகள்லாம் இருக்கிற தமிழ்நாட்டில் வெறும் சாலைகளாக போடுவது என்பது மக்களுடைய வாழ்விற்காக அல்ல, தமிழகத்தினுடைய வளத்திற்காக அல்ல, ஆட்சியிலே இருக்கிறவர்கள் அவர்களை வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. எங்களை அடக்குமுறை மூலம் கைது செய்தாலும் இதை எதிர்த்து எங்களுடைய பிரச்சாரம் தொடரும். தமிழ்நாட்டு மக்கள் வந்திருக்கிற இந்த பேர் ஆபத்தை உணர்ந்து அவர்கள் அத்துணை பேரும் ஒன்றுபட்டு களத்துக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.